வெல்கம் டு சங்கீதான் பழகன் சேனல். வணக்கம். சப்பாத்திக்கு வெண்டைக்காய் பொரியலை இப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துக்கலாம். கருவேப்பில பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் வரும். எங்கள் வீட்டில் எப்பயுமே நைட் டின்னருக்கு சப்பாத்தி தான். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்து நாம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். டேஸ்ட்டுக்காக இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கியாச்சு. தேவையான அளவு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசால் நல்லா வதங்கியாச்சு. நாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த பொரியலுக்கு தண்ணி சேர்க்க போகிறதில்ல, அப்படியே எண்ணெயிலே தான் வதக்க போகிறோம். தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வதக்கிறதுனால பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா மூளை வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளைக்கு மட்டும் இல்லைங்க, எலும்புக்கும் அவ்வளோ ஒரு நல்லது. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை எலும்பு மஜ்ஜைக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்லதுங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.